அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஒரு நல்ல வீடியோ எல்லாருக்குமே தேவைப்படும், எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படும். ஈவன் அம்பானி, டாடா, பிர்லா எல்லாருக்குமே தேவைப்படும் இந்த ஒரு வீடியோ. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட கோவில்கள் என்னென்ன? நிறைய புது புது கோவில்கள் இருக்குது, அது வந்து யாருக்குமே தெரிய வரல, ப்ராபபிளி அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஸோ நல்ல நல்ல டெம்பிள். இதில் கடைசியாக சொல்ல போகிறது எனக்கு பிடிச்ச ஒரு டெம்பிள், நான் அடிக்கடி போகிற ஒரு டெம்பிள், ரொம்ப பிரசித்தி வாய்ந்த டெம்பிள், பழமையான யுகம் யுகமாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பிள் பார்க்கலாம். அண்ணாமலை தண்டாயுதபாணி ஊட்டி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, தி ஃபேமஸ் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு டெம்பிள் அண்ணாமலை முருகர் தண்டாயுதபாணி. இவரை பிடிக்கிறீங்க அப்படின்னா, பிடிக்கிறீங்கன்னா அவங்க எல்லா கோயிலுக்கும் போகும்போது தாமரை மலர்களை வாங்கிட்டு போங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தாமரை மலர் வாங்கிட்டு போங்க, அவங்களுடைய பாதங்களை சமர்ப்பிங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னு ஒன் டைமில் மட்டும் வந்து பாக்டவுன் ஆகாதீங்க. நிறைய முறை உங்களுடைய அந்த விஷுவலைசேஷன் விஷயம் தான் இருக்குங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய எண்ணம் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அங்கே நடக்கும். நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இடத்துக்குள்ளே போனாலே உங்களுடைய எண்ணம் வந்து சீர்தூக்கி பார்க்கப்படும், நீங்கள் சரியாயிடுவீங்க. அதாவது இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு விஷயம் படித்தேன், நம்ம கோயிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து நம்ம எனக்குள்ளே இருக்க விஷயத்த கடவுளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பக்குவப்பட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நான் கோயிலுக்கு போனேன், நான் சொல்லிட்டேன் கடவுள் எனக்கு வந்து டெலிவரி பண்ணல, எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, என்னை ஒரு விஷயத்தில் வந்து கொண்டு போகிறாரு, அந்த விஷயம் எனக்கு என்ன தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுது, எதனால் நான் அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கடவுளை வணங்குதல், அதுவே முறை. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கோவில் வந்து திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன். சென்னையில் ஏகப்பட்ட கோவில். ஸோ அதில் இந்த கோவில் வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் அடிக்கடி போவேன் இந்த கோவிலுக்கு. கருமாரியம்மன் தி ஃபேமஸ் திருவேற்காடு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து பெங்களூர்லேருந்து இந்த தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு திரும்பவும் வந்து போவாங்க. அந்தளவுக்கு வந்து அங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நமக்கு எந்த அளவுக்கு வந்து திருவேற்காட்டு கருமாரியம்மன் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியுமா தெரியலன்ட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருக்குன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து சார பரமேஸ்வரர். இது வந்து திருச்சேரை கும்பகோணத்தில் இருக்குது. திருச்சேரை ஒரு அல்டிமேட் இடங்க. திருச்சேரை இன்னும் ஒரு சில விஷயத்துக்கு வந்து திருச்சேரை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடம். ஸோ அதில் இந்த கோவில் ஒரு அல்டிமேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவலோகதியாகர். இது வந்து சீர்காழியில் இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா வந்து அச்சால்புரத்தில் இருக்குது. சீர்காழியில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு 2 டேஸ் பேக் பார்த்தோம், ஒரு கோவில் ஆரோக்கியத்துக்காக ஒரு கோவில் இருக்குது, வைத்தீஸ்வரன் கோவில். ஸோ அதுக்கு பக்கத்தில் மீன்ஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். இந்த கோவிலும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இது விஷயமா, ஸோ இது சம்மந்தமாக போகிறவங்க இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, நினச்சது நடக்கும். த ஃபைனல் எனக்கு பிடித்த ஒரு கோவில். இந்த கோவில் எனக்கு ஏன் பிடிச்சதெல்லாம் தெரியாது, ஆனால் ஃபைனலி வந்து இது சார்ந்த ஒரு விஷயமாக வரும்பொழுது இந்த கோவிலும் ஒரு அல்டிமேட் அப்படின்ன போது தான் வந்து எனக்கு அது ஏன் பிடிச்சது அப்படின்றது வந்து தெரிய வருது. ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த கோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி. நம்ம உடம்புல ஒரு அயன் சத்து இல்லை, ஒரு ப்ரோட்டீன் சத்து இல்லைன்னா நம்ம கண்ணோ நம்ம மூளையோ வந்து அது சம்மந்தமான விஷயங்களை தேடி போக ஆரம்பிச்சிருமா. இது ஃபேக்ட். நமக்கு ரத்தம் இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகுனா அயன் இந்த சத்து குறையும், அனிமிக்காக இருப்போம், ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து அது சம்மந்தமான ஃப்ரூட்ஸ் இல்லை காய்கறிகள் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோமா. இது வந்து உடம்புடைய பிரெயினோடைய ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். அதே போல தான் நமக்கு என்ன தேவையோ, இப்போ நான் வந்து கடனில் இருக்கேன் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த கோவிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவேன். அது தீர்வதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கர்மா குறைய குறைய என்னுடைய கடனும் தீர்ந்து கொண்டே வரும். அதற்கான ஒரு கோவிலே திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளும் தாயாரும், பத்மாவதி தாயாரும், அதாவது திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரும்.
இந்த இந்த டெம்பிள் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பத்மான்னு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 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 கோர்வை, ஒரு கனெக்ட். நான் பத்மாவதியும் தயாருன்னு எழுதுறேன், பார்த்தா அவங்க கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். நான் அவங்ககிட்ட ஒரு சொன்னேன், என்னுடைய அம்மா என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ட் இந்த 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 யூனிவர்ஸ்க்கும் நமக்கும். ஸோ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயமும் உங்களை நினைக்கும். நீங்கள் கடவுளை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா கடவுளும் உங்களை பற்றி நினைப்பார். இது சத்தியம். அதனால் இந்த கோவில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசார வந்து இங்கிருந்தே வழிபட்டாலும், அங்கு சென்று வழிபட்டாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். ஆனால் அங்கு சென்று உட்காரும்பொழுது அதற்கான பலன்கள் வேறு மாதிரியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து திருமலை திருப்பதி பெருமாள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களை கனவுல வரலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் அங்கே போகும்போது அதற்கான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே வேறு. தாயார் கோயிலில் போய் வந்து அந்த 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 குங்குமார்ச்சனையில் கலந்துக்கும் போது அந்த வைப்ரேஷனே வேறு. பெருமாளை எல்வன் தர்ஷனில் போய் நான் இந்த வாட்டி பார்க்குறேன், அது வேறு. அதாவது இப்போ பெருமாளை வந்துட்டு தலை முதல் பாதம் வரை, அதெல்லாம் ஒரு அல்டிமேட். ஸோ எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக, கடன் பிரச்சனை இல்லாமல், சந்தோஷமாக, சகல சௌபாகியத்தோடு வாழும். நீங்களும் இருப்பீங்க. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு மற்ற செட் ஆஃப் கோயிலெலாம் பார்க்கலாம். நம்ம பாலாவாஸ்தோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு வீடியோவில், நல்லதொரு வீடியோனா நல்ல நல்லதொரு வீடியோ, நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். நம்ம இந்த சீரீஸ் முடியல. மொத்தம் வந்து ஐ திங்க் 12 சீரீஸ் இருக்குது. பார்ப்போம். நம்ம இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து.